சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டென் விசி மேக்ஸில் அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவியல் பார்க்க போகிறோம் அளவியல் வந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க அதை பற்றி நம்ம நீங்கள் பார்த்துருவோம் போன கிளாஸில் காலம் மற்றும் வேலை பார்த்தோம் இப்போ அளவியலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது எப்படி சால்வ் பண்ணுறது பொதுவாக அளவியலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்மில் படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்மில் படிச்சு தான் ஆகணும் ஏன்னா ஷார்ட்கட் வச்சு கணக்குகள் போடலாம் ஆனால் நீங்கள் ஷார்ட்கட்டுன்னு சொல்லி போகிறப்ப ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஃபார்ம்லா படிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்ம்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்ம்லா படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் அதுபடி ஃபார்முலா படிங்க ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக எந்த கணக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா இந்த ஒவ்வொரு ஃபார்மாக நடத்திட்டு அதுக்கான கணக்கை நான் நடத்துகிறேன் சரி இப்போ வந்து அளவியல் அளவியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் வந்து நமக்கு ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பரப்பளவு இன்னொன்று கன அளவு அதாவது ஏரியா இது இது வாலி பரப்பளவு கன அளவு ரெண்டு விதமான கேள்விகள் இந்த இடத்துல இருக்கும் எதுலாம் பரப்பளவு கண்டுபிடிப்போம் எதுலாம் கன அளவு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் எந்தெந்த இடத்துக்கெலாம் நம்மளால் பெயிண்ட் அடிக்க முடியுதோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பரப்பளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பெயிண்ட் அடிக்க முடியும்னா எந்தெந்த இடத்துக்கெலாம் நம்மளால் நான் சொல்கிறது ரியல் வேல்டில் ரியல் வேர்ல்டில் வந்து எந்தெந்த இடத்துல நம்மளால் பெயிண்ட் அடிக்க முடியுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக பரப்பளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி கன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எந்தெந்த எல்லாம் நம்மளால் தண்ணி ஃபில் பண்ண முடியுதோ எந்தெந்த எல்லாம் நம்மளால் தண்ணி வந்து ஃபில் பண்ண முடியுதோ அங்கே எல்லாத்தையும் கண்டிப்பாக கன அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக கன அளவு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா வேறு என்ன சொல்லலான்னா பரப்பில் பொறுத்த வரைக்கும் இது வந்து டூ டி டூ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இரு பரிமாணம் ரெண்டு பரிமாணம் இருக்கும் அதே கன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து த்ரீ டி முப்பரிமாணம் மூணு பரிமாணம் இருக்கும் நம்ம ரியலாக பார்க்குறது மூணு பரிமாணம் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு லென்த்து கம்மா பிரத்து சம்திங் ஏதோ ரெண்டு அளவுகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே சொல்லி பார்க்குறப்ப லென்த்து பிரத்து ஹைட்டு அல்லது டெப்த்து இந்த மாதிரி ஏதாவது மூன்று அளவுகள் இருக்கும் இதை வச்சு பார்க்குறது வந்து கன அளவாக இருக்கும் இங்கே பரப்பளவில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிப்போன்னா பரப்பளவில் ஏரியா கண்டுபிடிப்போம் பொதுவாக ஒரு விஷயம் ஏரியா வந்து கண்டுபிடிப்போம் அதாவது அதை ஏரியாவுடைய பரப்பளவு கண்டுபிடிப்போம் ரெண்டாவது சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுற்றளவு கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல சுற்றளவு மூணாவது இங்கே எல்லாம் கண்டுபிடிப்போம்னா டயகனலோட லென்த்து மூளைவிட்டத்தோட நீளம் டயகனலோட லென்த்து அப்புறம் ஈச் ஒவ்வொரு பக்கங்களுடைய நீளம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்த கண்டுபிடிப்போம் இங்கே கன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிப்போம் கன அளவு கண்டுபிடிப்போம் அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருவடு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருவடு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஆப்ஜெக்டுடைய வலைப்பரப்பு அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மொத்த புறப்பரப்பு மொத்தமாக இருக்க எல்லாத்தோடைய புறப்பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் என்ன கண்டுபிடிக்கோ இங்கேயும் டேங்னல் லென்த்து கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய கண்டுபிடிப்போம் சரிங்களா அப்போ அளவியில் பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஏரியா ஒரு டூ டைமென்ஷனை ஒரு இதாக பிரிச்சுக்கலாம் த்ரீ டைமென்ஷனில் பார்த்துக்கலாம் டூ டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம் பெரிய மீட்டர் சுற்றளவு டேங்கனோட லென்த்து அப்புறம் ஒவ்வொரு பக்கங்களுடைய லென்த்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிப்போம் அதே வந்து த்ரீ டி த்ரீ டைமென்ஷன் சொல்லி பார்க்குறப்ப அங்கே வால்யூம் கண்டுபிடிப்போம் கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டயங்கனலோடைய லென்த்து ஒவ்வொரு பக்கங்களுடைய லென்த்தும் அங்கே கண்டுபிடிப்போம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம் இப்போ ஏரியா பார்க்குறப்ப இங்கே சதுரமாக இருக்கும் அதே இதை வால்யூமில் பார்க்குறப்ப அங்கே வந்து சதுரமாக வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இந்த கணக்குகள் எல்லாமே எப்படி நம்ம இந்த கிளாஸஸை கொண்டு போக போகிறோம்னா நான் வந்து ஒரு கிளாஸ் ஒர்க் இருக்கும் ஹோம் ஒர்க் இருக்கும் ஒரு வீடியோவில் நான் கிளாஸ் ஒர்க்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்டிலையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அதுக்கான ஹோம் ஒர்க்கு சம்ஸை நான் ஆட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்டில் கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஹோம் ஒர்க்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் அடுத்த அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா இப்படி போனால் கண்டிப்பாக இருபத்தஞ்சி கீழ் வந்து ஷுவாராக எடுத்துடலாம் குரூப் ஒனை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செக்ஷனை எப்படிலாம் கொண்டு போக போகிறோம்னா ஃபஸ்ட்டு நீ கிளாஸ் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கில் உங்களுக்கு ஃபார்ம்லா ஷார்ட்கட்டு அப்புறம் அதோடைய சம் எப்படி போடுறது என்ன மாதிரி கேட்டால் போடுறங்கிறதை நடத்திடுறேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹோம் ஒர்க் சம்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே இருக்க ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த ஹோம் ஒர்க் செம்மை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் அந்த ஹோம் ஒர்க் சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷனை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்படியே ஒவ்வொரு செஷனாக கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும் மேக்சிமம் இந்த இந்த கணக்கு எல்லாமே நான் எதுலேருந்து நடத்த போகிறேன்னா நம்ம சுரேஷ் அகடமியோடய எஸ்சிஆர்டி புக் சரிங்களா நம்ம எஸ்சிஆர்டி சீரீஸ் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்துருப்பீங்க அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு இந்த எஸ்சிஆர்டி புக்கில் தான் நடத்த போகிறேன் உங்களுக்கு வேணாலும் இந்த புக்கை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது இதில் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு புதுசாக வந்த ஸ்கூல் புக்கு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள புதிய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க எல்லா கணக்குகளும் கணக்குகள் வித் அதுக்கான விளக்கங்கள் அதாவது சொல்யூஷனோட வித் சொல்யூஷனோட அந்த புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணால் இதை வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டாட் இனில் ஸ்டடி மெட்டீரியலில் போயிட்டு ஆன்லைன் ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம வெப்சைட்லேயே இந்த புக்கெலாம் அவைலபிள் வேணாலும் வாங்கிக்கோங்க நம்ம வேணால் படிப்படியாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சம்ஸை பற்றி பார்ப்போம் நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி